வெல்கம் டு டுடேஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: அவரைக்காய் 250 கிராம், ஆனியன் 1, பச்சை மிளகாய் 3, கறிவேப்பிலை தேவையான அளவு, கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், ஆயில் தேவையான அளவு, தேங்காய் 2 டீஸ்பூன். இப்போ அவரைக்காய், ஆனியன், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. கடாய் எடுத்து தேவையான ஆயில் சேர்த்துக்கிடுங்க. தேங்கெண்ணெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா பொரியல் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம வந்து கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடித்ததும் உளுந்தம்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பொடி சார்ந்திருக்கிற பச்சை மிளகாய் சேருங்க. ஆனியனுக்கு தேவையான உப்பு சேருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஆனியன் நல்லா வதங்கி கலர் மாறினதும் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காவை சேருங்க. அவரைக்காவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அவரைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சு சிம்மில் 5 மினிட்ஸ் வைங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம அவரைக்காய் வெந்துட்டான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் தேங்காய் சேர்த்து நல்லா கிளறி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவரைக்காய் பொரியல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.